பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேத வினாவிட எபிசோட் 36 லூக்கா 14 அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு டேஸ் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் போஜனம் பண்ண போனார். ஆப்ஷன் ஏ பரிசேயரில், ஆப்ஷன் பி ஆயக்காரரில், ஆப்ஷன் சி சதுசேயரில், ஆப்ஷன் டி வேதபாரகரில். சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசேயரில். வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. எது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது? ஆப்ஷன் ஏ சாரமற்ற உப்பு, ஆப்ஷன் பி கரையும் உப்பு, ஆப்ஷன் சி சாரமான உப்பு, ஆப்ஷன் டி கரையா உப்பு. சரியான விடை ஆப்ஷன் ஏ சாரமற்ற உப்பு. வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். கேள்வி எண் 3. எங்கு அழைக்கப்பட்டவர்கள் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டார்கள்? ஆப்ஷன் ஏ ஆலயத்துக்கு, ஆப்ஷன் பி கல்யாணத்துக்கு, ஆப்ஷன் சி விருந்துக்கு, ஆப்ஷன் டி பிரயாணத்திற்கு. சரியான விடை ஆப்ஷன் சி விருந்துக்கு. வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 4. எந்த வியாதியுள்ள மனுஷனுக்கு இயேசு பரிசேயர் தலைவன் வீட்டில் சுகம் கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ திமிர்வாதம், ஆப்ஷன் பி நீர்க்கோவை, ஆப்ஷன் சி குஷ்டரோகம், ஆப்ஷன் டி சப்பானி. சரியான விடை ஆப்ஷன் பி நீர்க்கோவை. வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கேள்வி 5. ஏழைகளுக்கு செய்யும் விருந்துக்கு டேஸ் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும். ஆப்ஷன் ஏ மரித்தோர், ஆப்ஷன் பி பரிசுத்தவான், ஆப்ஷன் சி பிதாக்கள், ஆப்ஷன் டி நீதிமான்கள். சரியான விடை ஆப்ஷன் டி நீதிமான்கள். வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 6. உப்பு டேஸ் தான். ஆப்ஷன் ஏ நல்லது, ஆப்ஷன் பி சிறியது, ஆப்ஷன் சி பெரியது, ஆப்ஷன் டி நன்மை. சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்லது. வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 34 வசனம். கேள்வி எண் 7. எங்கே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று பந்தியிருந்த ஒருவன் கூறினான்? ஆப்ஷன் ஏ பரலோக ராஜ்யத்தில், ஆப்ஷன் பி பிதாவின் வீட்டில், ஆப்ஷன் சி தேவனுடைய ராஜ்யத்தில், ஆப்ஷன் டி கல்யாண வீட்டில். சரியான விடை ஆப்ஷன் சி தேவனுடைய ராஜ்யத்தில். வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 8. ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா? யார் யாரிடம் கேட்டது? ஆப்ஷன் ஏ வேதபாரகர் இயேசுவிடம், ஆப்ஷன் பி இயேசு பரிசேயரிடம், ஆப்ஷன் சி இயேசு நியாயசாஸ்திரிகளிடம், ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரி. சரியான விடை இயேசு பரிசேயர் மற்றும் நியாயசாஸ்திரிகளிடம். வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 9. ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி எவர்களை அழைப்பித்தான்? ஆப்ஷன் ஏ ஆயக்காரரை, ஆப்ஷன் பி மூப்பரை, ஆப்ஷன் சி வேதபாரகரை, ஆப்ஷன் டி அநேகரை. சரியான விடை ஆப்ஷன் டி அநேகரை. வசன இருப்பிடம் லூக்கா 14 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 10. தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற ராஜாவை தான் எத்தனை சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமா என்று மற்றொரு ராஜா ஆலோசனை பண்ணுவான். ஆப்ஷன் ஏ 5,000, ஆப்ஷன் பி 10,000,
ஆப்ஷன் சி 2000, ஆப்ஷன் டி 20,000. சரியான விடை ஆப்ஷன் பி 10,000. வசன இருப்பிடம் லூக்கா 14:31. நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும்.